யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று நிலவரம் தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கூட இன்னும் அபாயமான நிலைமை தான் காணப்படுகின்றது. அவை அனைவரும் இதிலே கவனமாக இருந்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. எங்களை பொறுத்தவரையிலே யாழ் மாவட்டத்திலே தற்பொழுது 501 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 1098 நபர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். நாள் கட்டாய தனிமைப்படுத்தல் எண்ணிக்கை ஆரம்பத்திலே 28 இருந்தது. இது தற்பொழுது 18 குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இணையோர் இந்த நிலையிலே ஒருவருக்கு மாத்திரம்தான் நாங்களுக்கு தற்பொழுது தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்த போதும் இந்த நிலைமை நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய பாதுகாப்பு முன்னிட்டு எடுக்கப்பட்டிருக்கின்ற முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அனைவரும் இணங்க செயற்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இது விடயம் குறித்து சகல சுகாதார வழிகாட்டல்களும் எங்களுடைய சுகாதார பகுதியினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை பின்பற்றுவது கட்டாயமாகும். மேலும் நீண்ட தூர போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களை பற்றிய தாங்கள் செல்லும் இடங்களை பற்றிய விவரங்களை அவர்கள் பெற்று வைத்திருப்பது அவசியம். அதே நேரத்தில் தேவை ஏற்படின் அவர்கள் தாங்கள் முன்வந்து எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கோ பொதுசார பரிசோதகர்களுக்கோ தங்களுடைய விவரங்களை சொன்னால் அவர்கள் உரிய சுகாதார வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்குவார்கள். தேவை ஏற்படின் அந்த PCR பரிசோதனை செய்து நாங்கள் அவர்களை அந்த தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கலாம். ஆகவே இது ஒரு சமூக பொறுப்புடன் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மேலும் இந்த நிலையிலே அரசாங்கம் தற்பொழுது உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை குறைத்திருக்கின்றது. டின், மீன், அதே போல பருப்பு, சீனி போன்ற உணவுப் பொருட்களுக்கு வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் விலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலைமையை நாங்கள் சந்தைகளிலே எங்களுடைய பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார வைத்து அவற்றை பரிசீலனை செய்து அந்த விலைகளை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம்.